Hi friends, இது உங்கள் SB Solar Shop. நான் அன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ ஒரு DC ஹோம் தாங்க. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு சின்ன ஸ்ட்ரீட் தான் அது. அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஈபி வசதியே இல்லாம ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா வாழ்ந்திருக்காங்க. சின்ன சின்ன விளக்கு லைட்ஸ் வச்சு அவங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு அதையே வச்சு தான் வாழ்ந்திருந்திருக்காங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா DC ஹோம் என்னென்ன பொருள் இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இந்த பேக்கேஜோட வேல்யூ பாத்தீங்கன்னா 30,000 வரும், இவங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், எப்படி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஏன்னா சோலார் சம்மந்தமாக உள்ள அனைத்து உங்களுக்கு அப்டேட்டடும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வரும். ஸோ அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாம் அந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா லூம் சோலார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லூம் சோலாரில் மோனோ பெருக்கு. இப்போ வந்துட்டு இருக்க பேனெல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோ கெஸ்டரும் கிடையாது, மோனோ பெருக்கு. மோனோ பெருக்கு பேனில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ், இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு கொடுத்துருக்க பேட்டரியோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 100 AH. இவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கிறதுனால சோலார் பேனல் அமைக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஐடியா சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன கம்பி வச்சு நம்ம ஸ்டீல் கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சே ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வெயில் எப்போதும் அவங்க வீட்டில் சைடில் படுறது மாதிரி பேனல் மேலே படுறது மாதிரியான ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி அதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி டிசைன் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் வந்து நல்லபடியாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயங்கிறத நான் மேற்படி அப்டேட் பண்ணிக்கிறதுனாலும் அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா ஒயர் எல்லாமே வந்து கீழே நம்ம கண்ட்ரோலுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருக்கு. எல்லாம் சேஃப்டியாக தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த வாட்டி டைம் MC4 கனெக்டர்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு ஒயர் நேராக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஒயரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு, இப்போ வீட்டில் வந்து என்னென்ன லைட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது, ஃபேன் என்ன எத்தனை ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க இந்த பேக்கேஜில் உள்ள லூமினஸில் 100 AH பேட்டரி. இது சோலார் பேட்டரி தான், 5 இயர்ஸ் வாரண்டியோட வரும். இது பேட்டரி வந்து கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சேஃப்டிக்கு ஒரு பிரேக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆம்சிஸ்மார்ட்டோட 30 A சார்ஜர் கண்ட்ரோலர். இந்த செட்டப் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிட்டு, நைட் ஆகிட்டு ஆக்சுவலாக. அதனால் வந்து கண்ட்ரோலரில் வந்து சிம்பிள் இந்த சார்ஜ் ஏறுற சிம்பிள் காமிக்காது உங்களுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோடைய லைன் எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இவங்களுக்கு லைன் இந்த வீட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ஈபி லைன்ங்கிறது 100% கிடையாது. அதாவது எந்த ஒரு ஒயரிங்குமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஒயரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் எல்லாமே டிசி தான், டிசி ஒயரிங் தான் பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். மேற்படி இதை அப்டேட் பண்ணணும், இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும் பண்ண முடியும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக நான் அப்டேட் ஆகிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஈபி வசதியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சோலார் அமைச்சு நீங்கள் ஈபி மின்சார வசதியை உண்டாக்கிக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜருக்கும் கொடுத்துருக்கேன் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. லைட் பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் பாருங்கன்னா டிசி ஃபேன் ஒயிட் கலர் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு. இது சினாக்ஸ் ஃபேன் தான், நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக இவங்க ஃபீல் பண்ணி சொன்ன விஷயம் என்னென்னா நார்மல் ஃபேனை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, அதுதான் அவங்க சொன்னது. அதே மாதிரி கஸ்டமர் சொன்ன மாதிரியே ஃபேனோட ஸ்பீடும் வந்து 12 வோல்ட்டாக இருந்தாலும் நார்மல் ஃபேன் அளவுக்கு ஸ்பீடு அதிகமாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பேக்கப் ரொம்ப கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேனை வந்து டிசி ஃபேனை வந்து நீங்கள் வந்து 5 ஸ்பீடில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து மினிமம் ஸ்பீடில், அதாவது ஒரு டாப் ஸ்பீடில் வந்துன்னா ஒரு 2 இல்லைனா 3 இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பவர் கான்சர்வேஷன் பண்ணலாம் தரலாமா, நைட்டு முழுக்க உங்களுக்கு பேக்கப் கண்டிப்பாக தந்துடும். பட் இவங்களுக்கு கொடுத்துருக்க பேக்கேஜ் கண்டிப்பாக 2 ஃபேனுமே ரன் பண்ணாலும் நைட்டு ஃபுல்லாக ரன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா டிசி லைட்டில் 10 வாட்ஸ் லைட்டு. இந்த ஒரு ரூமுக்கு போதுமான அளவுக்கு வெளிச்சம் இந்த டிசி லைட்லேருந்து வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேனு, ரெண்டாவது ஃபேன் இது, இது ப்ரௌன் கலர் தான். ஸோ உங்கள் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 2 சீலிங் ஃபேனு, லைட் பார்த்தீங்கன்னா இந்த 10 வாட்ஸ் லைட் ஒன்று, 20 வாட்ஸ் லைட்டில் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் லைட்டில் ஒரு 3 லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் உங்களுக்கு.
கிச்சனில் ரெண்டு லைட்டு செட் பண்ணியிருக்கோம், சாரி ஒரு லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு ஒரு லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 9 வாட் லைட்டு தான். அது 9 வாட் லைட் எந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்குன்னு பாருங்கள். அது பார்த்தீங்க அடுத்த லைட் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. சின்ன வீடுங்கனால எல்லாமே அழகாக வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. எல்லாமே சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டோட சென்டர் ஹால். சென்டர் ஹாலில் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் லைட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹால் ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்குது, நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் திஸ் வீடியோ.